ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தாங்க என்னன்னா முறுக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு வந்து நான் சென்னையில இருக்கும்போது இந்தியா வெக்கேஷன் போயிருந்தேன் இல்லையா அங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு அதே மாதிரியே வந்து இங்கேயும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறேன் உங்களுக்கும் காட்டுறேன் நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் போலாம் நூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேங்க அதாவது ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு டைம் வாஷ் பண்ணி கழுவி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாங்க இந்த மாதிரி உளுந்து வந்து நம்மளுக்கு வறுத்து சேர்க்கும்பதை விட இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குற முறுக்கு மாதிரியே இருக்கும் முறு இது வந்து இப்போ ஒரு ஆஃப் அனவர் ஊறிடுச்சு உளுந்து வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் மாற்றிட்டு ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்க போகிறோம் குக்கரில் சேர்த்துட்டு இந்த இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அதாவது தண்ணி அந்த உளுந்துக்கு மேலே ஒரு அரை இஞ்சி இருந்தால் போதும் ஒரு ஹாஃப் இன்ச் சும்மா கொஞ்சமாக அந்த உளுந்துக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுருங்க இப்போ மூடி போட்டுட்டு நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க முறுக்கு செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்பவும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து இதை வீடியோவே வந்து எடுக்க ஆரம்பித்தேன் சென்னையில் இருக்கும்போது இதை ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் வந்துருச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா வந்து வெந்துருச்சு உளுந்தும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இது நல்லா நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் ஆறிருச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை நம்ம அந்த வேக வச்சுருந்த தண்ணி இருக்கல அதோடு சேர்த்து தான் வந்து அரைக்க போகிறேன் ஸோ அரைச்சிக்கலாங்க நல்லா வந்து எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பேட்சாக போட்டேன் ஸோ ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க மாட்டோம் இது வந்து இந்த இது தான் இதுக்கு பட்டரும் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் பட்டரும் சேர்க்காமையே ரொம்ப வந்து ஹார்டாக இல்லாமல் முறுக்கு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மாவு பார்த்தீங்கன்னா அரை அரை கிலோ மாவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்சது கூட எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து சேர்த்துக்க போகிறேன் கலந்துட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் நான் வந்து எள் இல்லைங்கிறனால சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க தண்ணியே நான் சேர்க்கல நம்ம உளுந்து அரைச்சதுலேருந்து தண்ணி தான் தான் வந்துட்டு இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு மாவு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நான் எடுத்துருக்க அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் இதாக நம்ம அரைக்கும் போதே தண்ணியும் இது பண்ணி அரைச்சனால மாவு வந்து போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து காய வச்சுருந்தேன் அதுலேருந்து ரொம்பலாம் காயில் லைட்டாக வாமாக இருக்குது இந்த எண்ணெய் லைட்டு வாமாக இருக்கிற எண்ணெயில் ஒரு குளிக்கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு மாவையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம் அரை கிலோ சேர்க்கும் போது கரெக்டாக இருந்துச்சு இந்த இதுக்கு மாவு எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலை அப்படி உங்களுக்கு மாவு ரொம்ப இலக்கமாக இருக்கு இது கலண்டு போடுற மாதிரி தெரியுது அப்படின்னா பச்சரிசி மாவும் இன்னும் கூட நீங்க கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையும் சேர்ந்துட்டு உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கரெக்டாக அந்த அரை கிலோ மாவு அந்த உளுந்துக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து நான் பட்டர்லாம் ஆட் பண்ணலைன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதுலேயே வந்துட்டு முறுக்கு நல்லா வரும் இப்போ வந்து மாவு வந்து நல்லா கலந்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப வந்து இலக்கமாக இருக்க மாதிரி தெரியும் இல்லையா அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லாவே வந்து வந்துச்சு இப்போ நம்ம உறுக்கு உலக்கு எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி முறுக்கு மூணு உலக்கு மூணு அச்சு உள்ளது எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிழைய ஆரம்பிச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா தட்டில் தான் பிழிஞ்சு பிழிஞ்சு அப்படியே வந்து டேரெக்டாக போடுவேன் பட் எல்லாேருக்கும் வந்து தட்டில் போடும்போது எண்ணெய் வந்து மே பின் தட்டை திருப்பி போட்டு போடும்போது எண்ணெய் வந்து தெரியும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கண் கரண்டி எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து வந்துச்சு முறுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நான் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி தெரியாதவங்க கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ண 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 தான் நம்மளுக்கு எல்லாமே வரும் நானும் வந்து நிறைய டைம் வந்து முறுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு சில நேரம் ஹாடா வரும் ஒரு சில நேரம் இதாக வரும் சோ இன்னைக்கு வந்து முறுக்கு ரொம்பவே நல்லா வந்துச்சு எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்காக கொஞ்சமா ஒரு மாவு எடுத்து போட்டேன் நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த மாதிரி லைட்டா வந்து நீங்க அதாவது புஷ் பண்ணி போட்டிங்க மாவை பிழிஞ்சிட்டு அங்கங்கே வந்து கை வச்சு அழுத்தி வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பிரிஞ்சு வரும் இல்லையா அது வந்து வராது ஸோ அதனால் அப்படி இந்த மாதிரி அழுத்திட்டு அதுக்கப்புறம் போடுங்க போட்டிங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு மேலே வர்றது அதாவது பிரிஞ்சு வர மாதிரி வரும் அந்த மாதிரி வராது ஸோ எல்லாத்தையும் பிழி பிழிஞ்சு போட்டுக்கலாம் அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா கீழே கருகிடும் மேலே இதாகிடும் ஸோ என்ன பண்ணுங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க எதில் வைக்கிறீங்களோ அதே வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் சிம்மில் வச்சுருந்தா சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லை மீடியமில் வச்சிங்க அப்படின்னா மீடியம்லேயே வச்சுக்கோங்க நான் வந்து செவனில் வச்சுருக்கேன் இங்கே இருக்க ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா செவனில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து திருப்பி போட்டு வந்ததுக்கப்புறமா சலசலப்பெலாம் அடைங்கிறோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பலாம் கலர் வராது ஏன்னா நம்ம எதுவும் ஆட் பண்ணலைல மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை ஸோ ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கூட எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் தர்ஷகுட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க இந்த முறுக்கு ஏன்னா ஹார்டாக இல்லை சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறனால அவன் நல்லாவே விரும்பி சாப்பிட்டான் இது வந்துட்டு இல்லை ஃபைனல் ரெண்டாவது பேட்ச் போட்டுட்ருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேட்ச்சு போட போட என் வீட்டுக்காரர் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் ஏன்னா நல்ல அவரும் சொன்னார் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கடையில் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் முன்னாடிலாம் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து வெறும் புட்டுக்கடலை மட்டும் அரைச்சி சேர்த்து போடுவேன் இந்த டைம் வந்து உளுந்து வந்து போட்டனால ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு ஸோ இதே இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதை விட்டுருவோம் கிடையாது நான் வந்து என்னன்னா குக்கிங் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று வரலை அப்படின்னா திரும்ப வந்து ஒரு நாலஞ்சு டைம் ட்ரை பண்ணுவேன் ஸோ நாலஞ்சு டைம் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கும் நல்லா வந்துச்சு அப்படின்னா அதே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் எப்போவுமே அப்படிதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்திருக்க அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு முறுக்கு வந்துச்சுங்க முறுக்கு வந்து உங்களுக்கு உடச்சி காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு அதாவது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா இருந்தது பாருங்கள் ஸோ இதே அளவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்